ஆடிஜி வந்திருக்காரு, ஒரு குப்பை கூட இருக்க கூடாதுன்னு மாஸ்க் கிளவுஸோட அண்ணாமலை அவர்களே இப்ப டைரக்டா களத்துல இறங்கிட்டாரு. நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்டை வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ அங்க தூய்மை பணியில பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஈடுபட்டிருக்காரு. திருச்சியில பன்னாட்டு விமான நிலையத்துல அமைக்கப்பட்டிருக்கிற புதிய முனைய திருப்பு விழா இன்னைக்கு நடக்குது. இதுல PM நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறாரு. அவர் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய 38வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலையும் வந்து கலந்துக்க போறாரு. இந்த ரெண்டு ப்ரோக்ராம்லயும் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக PM நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்திருக்காரு. ஸோ திருச்சியில பாத்தீங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்பும் வந்து போடப்பட்டிருக்கு. மோடி அவர்களுடைய வருகையொட்டி திருச்சியை சுத்தம் செய்யற பணி பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணி வரைக்கும் நடந்துச்சு. திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில அண்ணாமலை அவர்கள் தூய்மை பணியில வந்து ஈடுபட்டிருந்தாரு. கையில வந்து கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு, வாழை இலைகள், தார்கள், இந்த மாதிரி குப்பைகளை அள்ளினாரு. அதே போல காருக்கு அடியில இருந்த குப்பைகளையும் குச்சியை விட்டு வெளியே தள்ளி அள்ளினாரு. அவரோட 300க்கும் மேற்பட்ட பாஜகவினரும் கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மீண்டும் மோடி, வேண்டும் மோடி 2024 அப்படின்ற வாசகம் அணிஞ்ச டிஷர்ட்டுகளையும் பிஜேபி நிர்வாகிகள் சிலர் அணிஞ்சிருந்தாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.